தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறது லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக தான். அன்அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், செப்டம்பர் 30ஆம் தேதி லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சை நேரு ஸ்டேடியத்தில் கிராண்டாக நடத்த போகிறோம்னு. ஆனால் எஸ்டர்டே பயங்கரமான அப்டேட் வந்திருந்தது லியோ டீம் கிட்ட இருந்த ஒரு பயங்கரமான அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ சொல்லியிருந்தாங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு ரீசன் அவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள். இந்த லியோ படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிற இடமான நேரு ஸ்டேடியத்தில் வெறும் 6000 பேர் வக்கார மாதிரி தான் சீட்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 டிக்கெட்ஸ் கிட்டே பார்த்திங்கன்னா ஃபேக் டிக்கெட் அடிச்சிருக்காங்களாம். அங்கே இருக்கிறது 6000 இடம் தான் உக்காரத்துக்கு, ஆனால் 10,000 டிக்கெட் கிட்டே ஃபேக் டிக்கெட் அடிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு தான் லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு விஷயத்தும் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், அங்கே தான் நோட் பண்ணணும். இதுக்காக எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் தொல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. அவங்க அந்த ரீசன் சொன்னாங்க ஓகே, ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்கள், அதுதான் ஏற்றுக்கவே முடியல. நம்ம தளபதிக்கு படம் வந்தாலே எப்பயும் எதிர்ப்புன்றது இருக்கும். இதில் இருந்தே கிளியராக தெரியுது நம்ம தளபதிக்கு பொலிட்டிக்கல் சைடு செம்ம எதிர்ப்பு இருக்குன்னு. தளபதியும் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லலை, ஆனால் அதுக்காக வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தளபதிக்கு ரொம்பவே எதிர்ப்பு வருது. ஒரு வேலை வந்துட்டார்னா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். இப்போ வாங்க ஆடியோ லஞ்ச் கிட்டே போகலாம். இந்த ஆடியோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் போயிட்டு இருந்தது நேரு ஸ்டேடியத்தில். நீங்கள் ஸ்க்ரீன்லலாம் பார்ப்பீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் செட்டு ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ லஞ்சுக்கான ரொம்பவே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு எதிர்ப்புகள் அதிகமாக வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இதுவே கூட இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம தளபதி அரசியலுக்கு வந்துட்டால் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து லியோ படத்திலிருந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி லியோ படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் தளபதி ஃபேன்ஸ் மற்றும் எல்லா. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன, தளபதி மேல எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலும் வீடியோவும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.